ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி புதன் 10ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கிறார். வக்ரம் என்பது தடை மற்றும் தாமதம். 10ஆம் இடம் என்பது தொழிற்ஸ்தானம். எனவே தொழில் தடை ஏற்படும், அனைத்து செயல்களும் தாமதப்படும். ஒரே செயலை பல முறை செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். இந்த ஜூன் மாதத்தை நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள என்ன செய்யலாம்னா, தொழில் சார்ந்த அறிவை வளர்த்தி கொள்ளலாம். அதுவும் புதன் வக்ரமாக இருக்கிறதுனால புதன் சார்ந்த துறைகளில் டெப்த் நாலேஜ் கேதர் பண்ண முடியும். புதன் சார்ந்த துறைகள்னால் மீடியா, மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், நியூஸ் டிபார்ட்மெண்ட், டாக்குமெண்ட்ஸ், டீச்சிங், கமிஷன், ஏஜென்சி, இது போன்ற துறைகளில் டெப்த் நாலேஜ் நீங்கள் கேதர் பண்ண முடியும். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் உங்கள் சேமிப்பு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாகும். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாஸ் அதிகமாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுக்க முடியாது. அதனால் சேமிப்பு பணத்தை தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் 10ஆம் இடத்துல நிறைய கிரகம் இருக்கிறதுனால நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, சொந்தமாக தொழில் செஞ்சாலும் சரி, பல பேரோட தலையீடு இருக்கும். உங்கள் தொழிலையும் வேலையிலையும் பல பேரோட தலையீட்டால் நீங்கள் என்ன குறிக்கோள் வச்சாலும் அந்த குறிக்கோளை ரீச் பண்ணுறதுல நிறைய தடைகளும் தாமதங்களும் இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சிக ராசியில் கேது பகவான் இருக்கார். எனவே புதிய முயற்சிகளால் கடன் ஏற்படும். இளைய சகோதரருக்காக கடன் வாங்கக்கூடாது. நீங்கள் ஏதாச்சும் நியூ டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் போனீங்கன்னா அது தடையாகும். இந்த 3ஆம் இடத்துல இருக்க கேது பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, கணவன் மனைவி உறவில் சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டுருவார். அதனால் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது கணவன் மனைவி இடையில். நீங்கள் ஏதாவது சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம், இல்லை சர்ப்ரைஸாக அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது குடும்பத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டுரும், கணவன் மனைவி இடையே விரிசலை ஏற்படுத்தி விட்டுரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதியான குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சொத்துக்கள் கடனால் பாதிக்கப்படலாம். தாயின் உடல் ஆரோக்கியம் கெடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தாய்க்கு ஏதாச்சும் உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் ஆகிறார். எனவே திருமணமாகாதவங்க திருமண முயற்சிகள் செஞ்சால் அது இப்போ செட் ஆகாது, அதிக தடை ஏற்படுத்தும். உடனே நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உடனே நடக்காது. ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தால் திருமண உறவில் கசப்பு ஏற்படுத்தும். 6ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் நம்பிக்கை துரோகத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கை துரோகம்னா, நீங்கள் விஸ்வாசின்னு யாராச்சும் பக்கத்தால் வச்சுருந்தீங்கன்னா அவங்க உங்க கூட இருந்துக்கிட்டே உங்களுக்கு எடுக்கிற வேலையை செய்வாங்க. அதனால யாரையும் உங்கள் பக்கத்தால் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளிப்படுறது அப்படின்னா, 6ஆம் இடங்கிறது சோசியல் சர்வீஸ். நீங்கள் பொது சேவையில் ஈடுபட்டீங்கன்னா பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி புகழ் அதிகம் கிடைக்கும். பொது சேவைனா நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக பப்ளிக் பீப்புளுக்கு சர்வ் பண்ணலாம். உங்களால் மாதம் ஏதாவது டொனேட் பண்ண முடியும்னா டொனேட் பண்ணலாம். பண காசு எதுவும் கொடுக்க முடியலன்னா நேரத்தை நீங்கள் அவங்களுக்காக செலவு பண்ணலாம். அப்படி செலவு பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள்லாம் ரெடியூஸ் ஆகி புகழ் அதிகமாகவும் வளர்ச்சியும் கிடைக்கும். இணையதள வாசகர்கள் படித்து பயன்பெற astrovet.com வழங்கும் ஆன்மீக மாதம் இருமுறை இதழ் சத்வித்யா. இந்த இணையதள இதழில் அருட்கொடையாக ஆண்டவன் உரையும் ஆலய வரலாறு, சித்தத்தில் சிவனை வைத்த சித்தர்கள், ஆசி வழங்கும் ஜீவசமாதிகள், ஆன்மீக உலகம் அறிந்திடாத அரிய தகவல்கள், அறநெறி வளர்க்கும் ஜோதிட கதைகள், நலம் தரும் மந்திரங்கள், கவசமாய் நம்மை காக்கும் யந்திரங்கள் மற்றும் அபூர்வமான ஆன்மீக களஞ்சியமாக மாதம் இருமுறை வெளிவரும் இணையதள ஆன்மீக இதழ் சத்வித்யா. astrovet.com-இன் அழகிய வடிவமைப்பு. சத்வித்யாவை இலவசமாக டவுன்லோட் செய்து இறையொருள் பெறுங்கள். வாட்ஸ்அப் எண்ணில் மிஸ்டு கால் கொடுக்கவும். 8872 8801 9500 4 9500 8 8 7 0 2 8 7 0 1 9 5 0 4 9 5 0 8. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். எனவே உயர்கல்வியில் தடை ஏற்படும், பிரயாணங்களால் வீண் செலவு ஏற்படும், சமுதாயத்தில் மதிப்பு குறையும், நிர்வாகம் பாதிக்கப்படும். நிர்வாகம் பாதிக்கப்படும்னா நீங்கள் ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா சப்பார்டினேட்டாக ஒருத்தரை வச்சுக்கலாம் நிர்வாகம் பார்க்கறதுக்கு. அப்படி நீங்கள் வச்சு பண்ணுறப்போ நிர்வாகம் பாதிக்கப்படாது. நீங்களாக நிர்வாகத்தை எடுத்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை அதிகமாயிரும். 11ஆம் அதிபதியான சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வர லாபத்தை யூஸ் பண்ணி நீங்கள் கடன் அடைக்கலாம். முன்னாடி கடன் ஏதாச்சும் அதிகமாக இருந்திருந்தால், இல்லை உங்கள் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் மேஜர் இஷ்யூஸ் இருந்தால் வர லாபத்தை நீங்கள் அந்த ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும்.
இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 28ஆம் தேதி மற்றும் 29ஆம் தேதி. இந்த தேதிகளில் புதிய முயற்சி செய்யாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுங்க. அப்படி தள்ளி போடுறது மூலயமா உங்களோட பிரச்சனைகள் குறையும். ஏதாச்சும் நீங்கள் நியூ டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்னு இந்த தேதியில் பண்ணீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறது சான்சஸ் அதிகம். கன்னி ராசி நேயர்கள், இந்த ஜூன் மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் புதன்கிழமை ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது சிறப்பு. ரெகுலராக புதன்கிழமை ஹயக்ரீவரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதத்தை ஜூன் மாதத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நன்றி, வணக்கம்.